வரும் சனிக்கிழமை பள்ளி கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தீபாவளிக்கு அடுத்த நாள் விடப்பட்ட விடுமுறையை ஈடு செய்ய சனிக்கிழமை கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படுவதாக விளக்கம். அந்தமான் அருகே உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 20 தேதி கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 21 தேதி கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல். வளைகுடா நாடுகள் ஒத்துழைப்பு கவுன்சிலுடன் இந்தியா தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்ள நடவடிக்கை. வரும் 24 தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். உயிரிழந்த கால்பந்து வீராங்கனை பிரியாவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் MKStalin நேரில் ஆறுதல். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணையையும் வழங்கினார். கால்பந்து வீராங்கனை பிரியாவின் குடும்பத்தினரை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆறுதல். பாஜக சார்பில் பிரியாவின் பெயரில் கால்பந்தாட்ட போட்டிகள் நடத்தப்படும் என அண்ணாமலை பேட்டி. ஆண்டுக்கு 10 கால்பந்து வீராங்கனைகளை தேர்வு செய்து பிரியா பெயரில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தமிழகத்தில் முறையான அனுமதியின்றி யாரும் சிலைகளை வைக்கக்கூடாது. விருதுநகர் அருகே அனுமதியின்றி வைக்கப்பட்ட இம்மானுவேல் சேகரின் சிலையை அகற்றுவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்போருடன் சென்னையில் இருந்து சென்ற சிறப்பு ரயில் ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு உடனடியாக அக்டோபர் மாதத்திற்கான ஊதியம் வழங்க வேண்டும். அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு. சவுக்கு சங்கர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த 4 வழக்குகளிலும் ஜாமீன் வழங்கியது எழும்பூர் நீதிமன்றம். 4 வழக்குகள் குறித்தும் ஊடகங்களில் விவாதிக்கக்கூடாது என்று நிபந்தனையுடன் உத்தரவு. கரூர் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் இருந்து மேலும் ஒரு சடலம் மீட்பு. ஏற்கனவே 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் புதிதாக ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை 4 உயர்வு. ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடர்ந்த மனைவியை நேரில் பார்த்ததும் மாரடைப்பு ஏற்பட்டு கணவர் மரணம். வழக்கு விசாரணைக்கு திருச்சி நீதிமன்றத்துக்கு வந்தபோது சம்பவம். மதுரையில் மூளைச்சாவு அடைந்த துணிக்கடை ஊழியரின் உடல் உறுப்புகள் தானம். 3 ஆம்புலன்ஸ்களில் கொண்டு செல்லப்பட்ட இதயம், நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்கள். தெலுங்கானாவில் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்த மகளை கடத்திய பெற்றோர் தலைமுடியை மொட்டையடித்து அவமானப்படுத்தி கணவர் வீட்டுக்கு திருப்பி அனுப்பியதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் இளம்பெண் ஸ்ரத்தாவை 35 துண்டுகளாக வெட்டி வீசிய காதலன் முக்கிய ஆதாரமான தனது செல்போனை ஓஎல்எக்ஸ் தளத்தில் விற்றது கண்டுபிடிப்பு. கொடூர கொலையாளி அப்டாவை போதைப்பொருள் சோதனைக்கு உட்படுத்த காவல்துறை முடிவு. புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக சார்பில் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம். சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்தபோது தள்ளுமுள்ளு. 59 வயதில் விவாகரத்து வேண்டி வழக்கு பதிவு செய்தவர் 69 வயதில் லோக் அதாலத் வாயிலாக தன் மனைவியுடன் மீண்டும் இணைந்தார். கர்நாடகா மாநிலம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சுவாரஸ்ய நிகழ்வு. ஆரணி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு நூலகத்தில் வைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்த அலுவலர் கைது. பள்ளியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர் சுமார் 100 பேர் திடீர் முற்றுகை. பள்ளிப்பாளையம் அருகே கை குழந்தையுடன் காவல் நிலையத்தில் இளம்பெண் தஞ்சம். 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு குழந்தையை மாமியார் விற்க முயற்சிப்பதாக புகார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கையின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை நடத்தக்கோரிய வழக்கு தள்ளுபடி.
தமிழக அரசு மற்றும் சிபிஐயிடம் மனு கொடுக்காமல் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொலைபேசிக்கு வரும் புதிய நபர்களின் அழைப்புகளை பெயருடன் காண்பிக்கும் வசதி 3 வாரங்களில் ட்ராய் அமைப்பு நடைமுறைப்படுத்த உள்ளதாக தகவல். நிலவை ஆராய ஆர்டிமிஸ் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட ஓரியன் விண்கலம் பூமியை புகைப்படம் எடுத்து அனுப்பியது. வருகிற 21 மற்றும் 25 நிலவின் மேற்பரப்புக்கு அருகில் செல்லும் ஓரியன் விண்கலம் டிசம்பர் 11 பூமிக்கு திரும்பும். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையேயான 20th 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வெலிங்டனில் நாளை 2 அணிகளும் பலப்பரீட்சை.